எனக்கு ஒரு பொரிச்ச கோழி பிரியாணி, தூளாங், மட்டன் ஸ்டீக், ரொட்டி பாம். தங்கச்சி, அது ஏன் திரும்ப ரொட்டி பாம் சொல்றாங்க? துணோடு பராட்டால இவ்வளவு பட்டரை போட்டு அப்பி அது வேகும் போது அந்த பராட்டா அப்படியே மிதந்து வரும். அந்த மிதந்து வர பராட்டாவை அப்படியே எடுத்து தட்டுல போடுவாங்க. அது கூட வடிக்கி வடிக்கி போடும். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கறியை ஊற்றி அப்படியே வாய்ப்பு வர போடும்போது அது அப்படியே எந்த ஒரு தங்கு தடவின்றி நேராக போய் நேரம் இருதயத்துக்கு போய் பம் வெடி பாருங்க, அதுதான் ரொட்டி பம். உனக்கு ரொட்டி பம் தேவையில்லம்மா, உனக்கு நான் கேழ்வரகு பராட்டா கொடுக்குறேன். யாரோட வேற இல்லை மஷ்ரூம் அது ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்கறேன். அப்புறம் என்ன கேட்ட, பொரிச்ச கோழி பிரியாணியா? மா, பொரிச்ச கோழி சாப்பிட்டா உள்ளார திருப்பி பட்டுன்னு போயிடுவோமா? வேண்டாம், நான் உனக்கு அவுச்ச கோழி கொடுக்கறேன். அவுச்ச கோழி எப்படிங்க பிரியாணிக்கு நல்லா இருக்கும்? அவுச்ச கோழி சூப்பரா இருக்கும் ரெட் ரைஸோட. உனக்கு யாரு பிரியாணி கொடுக்குறேன்னு சொல்லுது? நான் மாத்திர போறேன் உனக்கு ரெட் ரைஸ் ஹெல்த்தி ஹெல்த்தி. மட்டன் ஸ்டிக் சொன்னீங்க, இங்க பாருமா ஆட பாத்திருக்கியாமா, அழகா இருக்கும். அதை வெட்டி சாப்பிடலாமா? உனக்கு நான் சாயோ ஸ்டிக் கொடுக்குறேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலரிங்லாம் போட்டு உடம்பு பூரா கலரிங் ஆகி உள்ளார கலரிங் ஆகி உடம்பு கெடுத்துக்காதம்மா. உனக்கு எல்லாமே ஹெல்த்தி ஃபுட் சரியா? ஹெல்த்தி ஃபுட் உங்களை பார்த்தாலே ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ற ஆள் மாதிரி தெரியல. நீங்க ஹெல்த்தி ஃபுட் பத்தி பேசுறீங்களா? தங்கச்சி, நம்ம ஏற அவர் பாட்டுக்குள்ள ஞாபகம் இருக்கா? ஊசி போனே உடம்பு இருந்தா தேவை இல்லை ஃபார்மசி. நான் இப்படி இருக்கிறதால தான் வீடு பூரா பார்மசி கடையே வச்சிருக்கேன். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுமா, உனக்கு வரக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடு. கொஞ்சம் விலை, இந்த சாப்பாடு எல்லாமே 254.90 காசு. 254.90 காசா? வேணாம் வேணாம், இந்த ப்ரைஸே ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்கு, நான் வேற கடையை பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணே. பக்கச்சி, ஊசி போலே உடம்பு இருந்த ஓடா ஓடா புண்ணாக்கி. ஐயோ சரி, அங்கே வந்துச்சு பரல. குமாரே டமால் டும்பை டமுக்கிட்டப்பா.